ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எப்படி சுவையான பால்கோவா வீட்லையே ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் வீடியோஸை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பால்கோவா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் பால் வேணும் பால் வந்து நான் இப்போது ஒரு லிட்டரு எடுத்திருக்கேன் சக்தி மில்க் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இதில் வந்து ஃபேட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டேஜ் இருக்குது ஸோ நான் சக்தி மில்க் எடுத்திருக்கேன் ரெண்டு அரை லிட்டர் பேக்கெட்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த மில்க் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பால் தான் இதுக்கு பேஸ் அப்படிங்கிறனால நல்ல திக்கான மில்க் எடுத்துக்கணும் அடுத்து கீ நான் வந்து ஆசீர்வாதோட கீ எடுத்திருக்கேன் அடுத்து சுகர் சுகர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவு தான் ஸோ சுகர் எடுத்துக்கோங்க முதல்ல அந்த பாலை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றி நல்லா சுண்டை காய்ச்சிக்கணும் ஃபஸ்ட்டு அதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க ஹை ஃப்ளேமில் வச்சு அதை கொதிக்க ஆரம்பித்த உடனே லோவில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதுதான் ப்ரொசீஜர் இப்போ பாருங்கள் பால் ஓரளவு சுண்ட ஆரம்பிச்சிருச்சு நாம் அந்த டைமில் தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த சைடில் கட்டுற ஆடைகளையெல்லாம் எடுத்து விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா தீஞ்சு போயிடும் ஸோ நாம் இந்த இருந்து கண்டினியூஸாக அடுப்பு பக்கத்தில் நின்று இதை வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ நாம் ஊற்றின பால் அரை லிட்டர் அந்த அளவுக்கு ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும் வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும் இப்போ நல்லா சுண்டிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி வாசனைக்காண்டி சேர்த்திக்கலாம் கூடவே நம்மளுக்கு ஏற்ப அதாவது நீங்கள் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றவங்களா இருந்தால் சுகர் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா மீடியம் ரேஞ்சில் நான் வந்து இப்போ த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் அந்த சுகரு இந்த இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி நல்லா கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஃபாயில் ஷீட்ஸோ இல்லைன்னா பட்டர் பேப்பர்ஸோ வச்சுட்டு இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுடுங்க நாம் இங்கே ரெடி பண்ணோம் இல்லையா அந்த மிக்சரை நாம் இப்போ இதில் தான் போட போகிறோம் என்கிட்ட பட்டர் ஷீட் எதுவுமே இல்லை லாக்டவுன் அப்படிங்கிறனால அது எதுவுமே வாங்க முடில இப்போ நாம் பண்ண அந்த மிக்சரை இதில் ஆட் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான கிருஷ்ணா ஸ்வீட் பால்கோவா ரெடி ஆயிடுச்சு ஆ பார்க்குறக்கே ரொம்ப அம்மியாக இருக்குது வாங்க டேஸ்ட் பண்ணுங்க சூப்பர் சூப்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வில் சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ பாய்